அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு தில்லை ரூஃப் கார்டன். இன்றைக்கி வந்து நம்ம தரை தோட்டத்தில் கில்கா பீக்கங்காய் விளைஞ்சிருக்கு. அந்த கில்கா பீக்கங்காயை இப்போ அறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குதுங்களா, இதை அறுவடை பண்ணிட்டேன். அடுத்த கில்கா பீக்கங்காய் இங்கே பாருங்கள் சார், அடுத்த கில்கா பீக்கங்கா பாருங்க, அறுவடை பண்ணியாச்சு. சூப்பராக இப்போ தாங்க காய்க்க ஆரம்பிச்சுக்குது. அடுத்த கில்கா பீக்கங்கா இங்கே பாருங்கள், நல்லா விளைஞ்சிருக்குது. மற்ற ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது, அது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேங்க. பார்த்துட்டு இப்போ இந்த அறுவடை பண்ணதை இப்படி கல் மேலே வைக்கிறேன். இப்போ அடுத்த பீக்கங்காய் வந்து இது வந்து பிஞ்சாக இருக்குது, இது அடுத்த வாரம் அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இது ஒளிஞ்சிருக்குங்க. இது பாருங்கள், இது கொஞ்சம் சுருட்டிச்சு. அடுத்த கில்கா பீக்கங்காய் இதுவும் வந்து இன்னும் முத்தலைங்க. இது இங்கே ஒன்று இருக்குங்க, நல்லா விளைஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் க்ளோஸ்அப்பில். இப்போ பாருங்கள், இந்த பீக்கங்காய் பாருங்கள், நல்லா விளைஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஹேண்ட் பாலினேஷன். ஹேண்ட் பாலினேஷன் நான் பண்ணாமையே நடக்குது, இருந்தாலும் நான் தோட்டத்துக்கு வரும்போது ஹேண்ட் பாலினேட் பண்ணிவிடுவோங்க. ஏதாவது பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா இது வந்து மேல் ஃப்ளவர் இது. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஃபீமேல் ஃப்ளவர் இருக்குது, அதோட போலனு இதோட போலனை இந்த மேல் ஃப்ளவரோட இதில் வச்சு விடணுங்க. இப்படி இது பட்டர்ஃப்ளையே பண்ணிவிடும், இருந்தாலும் நான் வரும்போது நான் பண்ணிவிடுவேன். ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் பார்த்தோன்னே ரப் பண்ணிவிட்டு ஓகே. இப்போதைக்கு இவ்வளோதாங்க கில்கா பீக்கங்க, மற்றெல்லாம் பிஞ்சாக இருக்குது. அடுத்த அறுவடையப்போ சந்திக்கலாங்க. இங்கே பாருங்கள், நாலு கில்கா பீக்கங்க நல்லா விளைஞ்சது. மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிறுசாக இருக்குங்க, தரையில் வந்து மிக சிறந்ததுன்னு நினைக்கிறேன். எங்கள் வேர்கள் நல்லா பரவி நல்ல இதாக இருக்குது. இதுதான் முதல் தடவை அறுவடை, பார்க்கலாங்க. இது பம்ப்கின்ங்க. பம்ப்கினில் வந்து என்னாச்சுன்னா ஃப்ளவர் சத்து குறைபாடு இருக்குங்க. சத்து குறைபாடு இல்லைன்னா வந்து இந்த மண் வந்து டைட்டாக இருக்கலாம், வேர் ஒன்றும் பறக்கலை. முதல்ல ரெண்டு மூணு பூ இந்தமாரி இருக்குங்க, அப்புறம் நல்ல பூ வைக்கலாங்க, பார்க்கலாங்க. பாருங்கள், இது பீக்கங்காய். பீக்கங்காயில் வந்து என்னாச்சுன்னா இந்த இலை சுருட்டல் டிசீஸ் வந்துருச்சு. யூஸ்வலாக தக்காளி செடியில் மிளகாய் செடியில் தாங்க நிறையா வரும், இந்த செடியில் கூட இலை சுருட்டல் வந்திருக்குது, பார்க்கலாங்க. அவ்வளோதான் இது முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த அறுவடை வந்து மாடி தோட்டத்தில் கொய்யாப்பழங்க. ரெண்டு கொய்யாப்பழம் நல்லா பழுத்திருக்குது, ஆர்கானிக் கொய்யாப்பழம். இங்கே பாருங்கள் எப்படி பழுத்திருக்கு, பாருங்கள் இயற்கையிலேயே பழுத்தது இந்த கொய்யாப்பழம். அப்புறம் இன்னொரு கொய்யாப்பழமும் ரெடியாக இருக்குது, அது கொஞ்சம் செங்காயாக தான் இருக்குது, இருந்தாலும் அறுவடை பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், மாடித்தோட்ட கொய்யாப்பழ அறுவடை. இந்த கொய்யா செடி பார்த்திங்கன்னா ஒட்டு ரக செடியாக வாங்கிட்டு வந்து வைக்கணுங்க, அப்போ தான் நமக்கு வந்து மாடித்தோட்டத்தில் வந்து அறுவடை கொய்யாப்பழம் அறுவடை எடுக்க முடியும்.